இன்னைக்கு நம்ம மிகச்சிறப்பாக நியூமராலஜி அப்படிங்கிற எண்ணியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டாபிக் எடுத்து இன்னைக்கு பேச போகிறோம். இது நியூமராலஜியினுடைய முதல் வகுப்பாக இருக்கிறது. இந்த நியூமராலஜிக்கலி வரக்கூடிய எண்ணியலுக்கான வலிமை என்ன? எண்ணியல் தமிழில் வந்து எண்ணியல், ஆனால் தமிழ் எண்களை கொண்டு வர்றதில்லை. நம்ம எல்லாருமே ஆங்கில எழுத்துக்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த நிலைகளை நாம் ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் மாற்றமே இல்லை. இதில் நிறைய பேருக்கு ஒரு கான்ட்ராவர்சிஸ் இருக்கும், ஏன் தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்துறதில்ல, ஏன் ஆங்கில எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்துகிறோம் நியூமராலஜி. அதனால் இது மேற்கத்திய நாடுகளில் அதிகமான பின்பற்றப்பட்ட ஒரு முறையாக இருக்கிறதா? இது எங்கேருந்து, இந்த ஆரிஜின் எங்கேருந்து ஆரம்பித்தது? இந்த நியூமராலஜி அப்படிங்கிற எண்ணியல் அதனுடைய தோற்றம் எங்கு அமைந்திருந்தது அப்படிங்கிறதெல்லாம் மிக ஒரு நுட்பமான பொதிந்திருக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில பார்க்கிறோம். ஏன் ஆங்கிலத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு யூனிவர்சலா நீங்க வந்து ஆங்கில எழுத்துக்களை கொண்டு எந்த மாதிரியான ஒலிகளை வேண்டுமானாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி எல்லாருமே ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். எழுத்துக்கள் குறைவு, எந்த ஒரு வார்த்தையையும் ஆங்கிலத்துல அடாப்ட் பண்ணிக்கும் அந்த லாங்குவேஜ். ஆங்கிலத்துல வந்து எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அந்த மொழியை வந்து அது மொழிபெயர்ப்பை கூட அப்படியே ஆங்கில எழுத்துக்களாக மாற்றிக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம், புரியுதுங்களா? இப்போ வாஷர் பேட் அப்படின்னா வண்ணாரப்பேட்டை, பேட்டைங்கிறத பேட்டு மாற்றிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகளே கூட ஆங்கிலத்திலே அப்படியே உருமாறி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இது முக்கியமான ஒரு விஷயம். தமிழ் மாத்திரம் இல்லை, நிறைய மொழிகள்லேருந்து அப்படியே அது ஆங்கில வார்த்தையாக உருமாற்றம் பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு ஏன்னா யூனிவர்சல் லாங்குவேஜ் இது வந்து உங்களுக்கு. அதனால நம்ம ஆங்கில எழுத்துக்களை எந்த மொழியில வேணுமானாலும் யூனிவர்சலாக மாற்றி அமைத்து கொள்ள முடியுங்கிறதுக்காக நம்ம அந்த எழுத்துக்களை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு வந்து ஆய்வு செய்ய போறோம்னு. இதை முறைப்படி வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரோ, அவர் தான் வந்து இந்த நியூமராலஜியினுடைய தந்தை அப்படின்னு நம்ம சொல்ல முடிகிறது. அவர் வந்து உங்களுக்கு மேற்கத்திய நாடுகளை சார்ந்தவராக இருக்கிறார். அவர் ஆங்கிலத்தை ஃபாலோ பண்ணி அந்த எழுத்துக்களை ஃபார்ம் பண்ணி அதற்கான நிலைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கார், புரியுதுங்களா? ஆனா அவர் அந்த நுட்பத்தை, அந்த நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்க இருந்து எடுத்தாரு, எங்க ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அவரு அவருடைய வாழ்வியல்ல, அவர் வாழ்நாளில் தென்னிந்தியாவிற்கு பயணம் செஞ்சிருக்கிறார். தென்னிந்தியாவுக்கு வந்து இங்க பேசக்கூடிய மொழிகள், வட்டார வழக்குகள், பெயர்கள், இதன் அடிப்படையில நிறைய மாதிரியான மாற்றங்கள் இருப்பதை அவர் உணர ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம படித்துட்டு இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட், தமிழ், இந்த எழுத்துக்கள், இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிமை, இதெல்லாம் எடுத்து நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ள ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய பரிபூர்ணத்தவத்தை புரிந்துகொள்ள ஆரம்பித்தார், புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பசு அப்படின்னு ஒரு சொல்கிறோம் நம்ம. இப்போ என்ன சொல்றீங்க பசு அப்படின்னு நம்ம வாயில சொல்றோம், ஒரு சவுண்டு கேக்குது, ஐயோ பசு வந்திருக்கு அப்படின்னு. உங்க மனசுக்குள்ள என்ன வந்துடும் ஆக்சுவலா, ஒரே மாதிரி என்ன தோன்றும் உங்க மனதுக்குள்ள, என்ன ஒரு கற்பனை தோன்றும், என்ன உருவம் தோணும், அந்த பசுமாடுங்கிற அந்த அதனுடைய உருவம் வந்து உங்களுக்கு தோன்றிடும். அப்போ இது போல நம்முடைய மொழியியல் வல்லுநர்கள் ஒரு வார்த்தைய சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளி அலைகளினுடைய அதிர்வலைகள் என்ன மாதிரி அதிர்வலை ஏற்படுத்தினா அந்த உருவத்தை ஒத்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை ஒரு ஒரு சவுண்டை நீங்க மீண்டும் 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 சொல்லும் பொழுது அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு அது மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்குதான். அந்த வேவ்ஸ், அந்த வார்த்தைகளினுடைய வேவ்ஸ் வந்து அந்த மாதிரி உருவங்களை உருவாக்கி அதனாலதான் அந்த உருவத்துக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவிற்கு மொழியியலாளர்கள் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நிலையை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம ஆன்மீகத்தை எடுத்து ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஆன்மீகத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஏன் ஒரே பேர் வைக்கிறோம்? இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்க, கடவுள் ஒரே சக்தி. சிவபெருமான் அப்படின்னு எடுத்தால் சிவபெருமான், விஷ்ணுனா விஷ்ணு, அதுக்கப்புறம் போகிற கர்த்தர்னா கர்த்தர், அல்லான்னா அல்லா, எல்லா சக்தியும் ஒன்று தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சக்திகள் ஒருவரிடமிருந்து தோன்றியது. ஃபார் எக்ஸாம்பிள் சைவ மதத்தை எடுத்துக்கங்க, சிவபெருமானிடமிருந்து தோன்றியதுதான் அனைத்து விதமான சக்திகளும் அப்படின்னு படிக்கிறீங்க. ஆனா அவரிடம் தோன்றிய சக்திகளுக்கு அவரோட பேர் தானே வைக்கணும், ஏன் வெவ்வேறு பேர் வைக்கிறீங்க? வெவ்வேறு வழக்குகள்ல வெவ்வேறு பெயரை கொண்டு வழங்கும் பொழுது
அந்த தெய்வத்தினுடைய செயல்பாடுகளும் அந்த பேரை ஒழிக்கும் போது ஏற்படுகின்ற அதிர்வலைகளும் ஒரு மாற்றமான உருவத்தையும் அதற்கான ஒரு பதிவையும் உங்கள்கிட்ட ஏற்படுத்துகிறது. புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் நியூமராலஜியினுடைய பேஸ். நாங்கள் ஆய்வு செஞ்சதுல அப்போ இது நம்ம இந்தியர்கள் அதிலும் தென்னிந்தியர்கள் தான் இந்த பெயரிட்டு அழைத்தல் அந்த பெயரில் ஏற்படுகின்ற அந்த ஒளியில் ஏற்படுகின்ற அதிர்வலைகளை ஆய்வு செய்து அந்த அதிர்வலைகளுக்கு ஏற்றார் போல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், பெயர்களை அமைத்திருக்கிறார்கள். அப்படி உருவானதுதான் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவன் இறைவிகளினுடைய பெயராக வழங்கப்படுகிறது. அப்படி அந்த பெயர் உச்சரிக்கப்படும் பொழுது ஏற்படுகின்ற அதிர்வலைகள் தான் உருவங்களாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முருகா அப்படின்னா அந்த முருகன் அப்படிங்கிற போது ஏற்படுகின்ற அதிர்வலைகளினுடைய அந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது அது அந்த முருகனுடைய தோற்றத்தை உண்டாக்குகிறது. விநாயகா அப்படிங்கும் பொழுது அந்த விநாயகனினுடைய அந்த தோற்றம் உருவாக்கப்படுகிறது, அதிர்வலைகள் உருவாக்குகிறது. இதை வந்து இன்னும் நீங்க வேதங்கள்ல ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, சித்தாந்தம் வேதாந்தத்துல ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை மீண்டும் 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 உச்சரிக்க 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 அந்த இடம் முழுக்க உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அதனுடைய அதிர்வலைகள் நிறைந்து அது ஒரு உருவமாகவே தோற்றம் பெற ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத புரிந்திருக்கிறார்கள் நம்ம நிறைய முன்னோர்கள். நமக்கு வேதங்கள்ல எடுத்துரைத்த அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த பொருட்களுடைய பெயர்கள் அதனுடைய அது சார்ந்த விஷயம் எல்லாமே ஏற்படுத்தப்படும். நீங்க நினைக்கிற ஒரு தவறு என்னன்னா, எல்லாருமே சொன்னாங்க அதுதான் பசுன்னு, அதனால எனக்கு தெரியுது அப்படிங்கறது அல்ல. புரியுதா? எல்லாரும் சொன்னதுனால அது உங்களுக்கு மைண்டுக்குள்ள வரல. அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுதே அந்த உருவ அமைப்பு உங்களிடமிருந்தே ஒரு உருப்பெறுகிறது. அந்த உருதான் உங்களுக்கு என்னவா மாறுது, அந்த பொருளாக அமைகிறது. அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த பெயர் உங்களுக்கு மறக்காது. புரியுதா? இப்ப டவுன்ல இருக்குது குழந்தைங்க மேக்சிமம் ஆட்டை பார்க்க முடியாது, பசுமாடு தெரியாது. ஆனா பசுமாடுன்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு உருவகம் உருவாகுது பாருங்க, அந்த அமைப்பு எப்படி ஏற்படுகிறது. அப்ப அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனவியலோடு ஒளியியலோடு பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனால நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களை வந்தடையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் எல்லாமே நல்ல ஒளி அலைகளாக அதிர்வலைகளாக மாற்றப்பட்டு உங்களை சுற்றி வர ஆரம்பிக்கிறது. அந்த சொல்லுக்கு முன்னாடியே உங்களுக்கு எண்ணம் ஆரம்பித்து விடுகிறது. எண்ணம் எப்பொழுது மனதில் வருகிறதோ அப்பவே உங்க உடல் சூட்சமமான அதிர்வலைகளை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருது. உங்க ஆறா சூட்சமமா அதனுடைய அதிர்வலைகளை வெளியிட ஆரம்பித்து விடுகிறது. புரியுதா? அதே நேரத்துல நீங்க சொல்லும் பொழுது அந்த அதிர்வலைகள் இன்னும் பலம் அடைந்து அது ஒரு பெரிய ஒரு உருவகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றதாக மாற்றம் பெறுகிறது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நிறைய மிருகங்கள் வந்து உங்களைய முட்டை வர்றதோ இல்ல உங்களைய பார்த்து குழைச்சிட்டு ஒடி வர்றதோ இல்ல உங்களை கொத்த வர்றதோ ஏன் அப்படின்னு தெரியுமா? எதனாலன்னு தெரியுமா? எதனால இப்ப உங்களை ஒரு மிருகம் ஒரு சிலரை பார்த்தா ஒண்ணுமே கண்டுக்காம போயிடும், ஒரு சிலரை பார்த்தா குலைக்கும் இல்ல கடிக்க வரும், ஏன் அப்படி? அதுக்கான காரணம் என்ன? அதுடைய முகாந்திரம் என்ன? நெகட்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது. ஒரு விஷயத்தை பார்த்து எப்பொழுது பயப்பட ஆரம்பிக்கிறீர்களோ அப்ப உங்களை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரம் ஆரம்பிச்சிடுது, உருவாக ஆரம்பிச்சிடுது. அதைத்தான் விலங்குகளும் பூச்சி இனங்களும் கூட உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்குது. நீங்க எப்ப பயப்படுறீங்களோ அப்ப வித்தியாசமான ஒரு ஆரா உங்கள்கிட்ட ஏற்பட்டு அதை உணர்ந்த மிருகங்கள் உங்களை கணிக்கிறதுக்கும் மத்த நீங்க பயப்படாம நில்லுங்க. எதா இருந்தாலும் பயப்படாம நின்று பாருங்க, உங்களை வராது. பயம் எப்ப இல்லையோ அப்ப உங்களை சுற்றி வெளியிடப்படுகின்ற அந்த சூட்சமமான அதிர்வலைகள் ஹை எஃபிஷியண்டா இருக்கும், மற்றவர்களுக்கு பயத்தை கொடுக்கும். எப்போ நீங்க பலவீனமாக உணர்கிறீர்களோ அப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆறா அப்படிங்கிறது சூட்சமமான உடல் அப்படிங்கிறது ஒரு பலவீனமான நிலையில இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு எண்ணத்தை ஏற்படுத்தி விடாது, ஒரு தைரியத்தை கொடுத்து நம்மளை மோதி பார்த்தரலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து விடுகிறது. புரியுதா புரியலையா? அதே மாதிரி இந்த அதிர்வலைகளை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான்
நம்ம இந்த நியூமராலஜி எண்ணியல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அதிர்வலையை கொடுத்து அதற்கான நன்மதீமைகளை ஆய்வுகள் செய்து முன்னோர்கள் வழங்கி இருக்கிறார்கள். சிவசிவா அப்படிங்கிறது அந்த வார்த்தையினுடைய உருவகமானது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ராமா ராம ராமா அப்படிங்கிறது அந்த ஒரு மாற்றம். அப்ப அந்த வார்த்தைகளை உச்சரிக்க 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 உங்களிடம் இருக்கிற அந்த உருவகப்படுத்துகின்ற அந்த ஒரு அதிர்வலைகளானது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரவை பலப்படுத்தி மனோ தைரியத்தை கொடுத்து ஒரு அற்புதமான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்ப இதே மாற்றத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு வச்சு சாய் பேரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஐயப்பா ஐயப்பா காப்பாத்து அப்படின்னு அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எப்ப பிரச்சனை ஏற்படுதோ அப்பெல்லாம் சாமி பேரை சொல்லுவேன், உடனே அந்த பிரச்சனைகள் என்னை விட்டுட்டு போயிடும், நாங்க வந்து நல்ல ஒரு எனக்கு அதனால அந்த கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே உண்மை. அது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பெயரை உச்சரிக்க உச்சரிக்க அதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த அதிர்வலைகள் அவங்களுடைய சூட்சமமான உடலா இருக்கக்கூடிய ஆறாவை பலப்படுத்தி தன்னம்பிக்கை கொடுத்து துஷ்டங்கள் அவர்களை பாதிக்காமல் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம எல்லாருமே பெயரை வந்து சாமியுடைய பெயரை வைக்கிறோம். அப்ப அந்த சாமியுடைய பெயர்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னா அந்த பெயரை உச்சரிக்கும் பொழுது அந்த அதிர்வலைகளானது உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வட்டத்தை கொடுக்கிறது, ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதா இதனுடைய நுட்பம். அப்ப நம்ம முன்னோர்கள் நியூமராலஜிங்கிறதுக்கு முன்னாடியே எழுத்துக்களை கொண்டு வார்த்தைகளை வடிவமைத்து எந்தெந்த வார்த்தைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அறிந்து அந்த அதிர்வலைகளின் அடிப்படையில் ஒரு பொருளுக்கான பெயரை வச்சு அந்த அந்த அதிர்வலைகள் மூலமா நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக உன்னதமான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள். இன்னைக்கும் சாஸ்திர ரீதியா பார்த்தீங்கன்னா நிறைய சுவடுகள் நமக்கு இது சார்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதா? அப்போ இந்த ஷேரோ அப்படிங்கிறவர் தென்னாட்டுக்கு வந்து தென் இந்தியாவிற்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பெயர்கள் அந்த மொழிகள் வழக்குகள் அந்த சப்தங்கள் அந்த சவுண்டு அந்த சவுண்டினால ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வலைகள் ஒலி அலைகள் இது எல்லாமே நிறைய ஆய்வுகள் செஞ்சு இன்னும் சொல்ல போனா தமிழ் எழுத்துக்கள் தமிழ் வார்த்தைகள் சான்ஸ்கிரிட்ல வரக்கூடிய வார்த்தைகள் இதையெல்லாம் அவர் ஆய்வு செய்யும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலைகளானது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறதுங்கிற ஒரு பேசிக் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை ஆங்கிலத்துல எடுத்துட்டு வந்து இது இது எந்தெந்த வார்த்தைகள் என்னென்ன மாதிரியான அதிர்வலைகளை பெற்றிருக்கிறது அந்த அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணாரு ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணாரு. எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. எப்பவுமே ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய பேஸ் ஒன்னா இருக்கும். சில வார்த்தைகளை பார்க்கும் பொழுது பேஸ் ஒரே மாதிரியான ஒரு முடிவுகளை ஏற்படுத்தும். புரியுதுல? அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வலைகளுடைய அந்த பேஸ் தான் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது. அந்த அதிர்வலைகளை ஒரே மாதிரியான அதிர்வலை கொடுக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை எல்லாத்தையும் அந்த வார்த்தைகளை அடிப்படையா வச்சுக்கிட்டு இவங்க ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணி ஆங்கில எழுத்துக்களை அதற்கு ஏற்றார் போல அந்த குரூப்ல எடுத்து சேர்க்கிறார். அதை அவர் ஆய்வுகள் செய்திருக்கிறார். ஆனா அந்த எழுத்துக்களினுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த அதிர்வலைகள் எதை அடிப்படையாக கொண்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகளிலும் அதே நேரத்துல உங்களுக்கு சான்ஸ்கிரிட் என்ன சொல்லுவோம் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஒளி அலைகளையும் அந்த அதிர்வலைகளையும் அந்த ஒளியினுடைய அந்த வைப்ரேஷன்ஸை எடுத்துக்கிட்டு தான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆய்வுகள்ல நம்மளுக்கு தெரிகிறது. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளினுடைய அதிர்வலைகளை அடிப்படையாக கொண்டுதான் நம் அனைவரினுடைய நிலைகளுமே இருக்கிறது அப்படிங்கிறத நாம நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே நம் முன்னோர்கள் சாஸ்திர ரீதியாக வேதங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பேரை நல்ல காரியங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நல்ல மாதிரியான
ஒளி அலைகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அமைத்திருக்கிறார்கள். நல்லா சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி பின்னடைவை கொடுக்கக்கூடிய, துன்பங்களை கொடுக்கக்கூடிய துஷ்டமான காரியங்களுக்கு, துஷ்டமான பொருட்களுக்கு அந்த எதிர்மறையான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலைகளை பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகளை கண்டறிந்து அது என்ன மாதிரி உருவகம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதை அறிந்து அந்த மாதிரியான பெயர்களை சூட்டி இருக்கிறார்கள். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அமங்கலமா பேசாதீங்க, நல்ல வார்த்தை பேசுங்க, எப்பவுமே கெட்டதே நினைக்காதீங்க, கெட்டதை பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஆனா அதை பேச நம்ம தெரியாமனால ஏதோ சொல்றாங்க பெரியவங்கன்னு போயிடுவோம். அப்ப நல்ல விஷயங்களை பேச 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 நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் நல்ல அதிர்வலைகளாக, பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டிருக்கிறதாக ஒவ்வொரு மனிதனுடைய அவுட் சைட்ல இருக்கக்கூடிய ஆறாவை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்துல எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய, துக்கத்தை கொடுக்கக்கூடிய, துன்பத்தை கொடுக்கக்கூடிய, பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாத்தையுமே கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? இப்ப ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது மனதுல எந்த ஒரு பயமும் இருக்காது, சந்தோஷம் இருக்கும், ஒரு கான்பிடன்ட் லெவல் இருக்கும். அதே நேரத்துல ஒரு துக்கத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எவ்வளவு அவங்க பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மனசுல நறுக்குன்னு ஒரு விஷயம் படும். ஆக என்ன அந்தம்மா அப்படி பேசுதே, இந்த ஐயா அப்படி சொல்றாரு, இது சரியா இல்லையே, எப்படி போய் சொல்லிட்டாரு நம்மளைய, அந்த ஒரு அழுத்தம் அந்த இடத்துல எல்லாருக்குமே வந்துடும். புரியுதா? அது நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது கிடையாது. அந்த அதிர்வலைகள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கிறது அப்படிங்கறது புரிந்து கொள்ளுங்கள். இதுக்குதான் பாத்தீங்கன்னா ஜினேந்திர மாலை அப்படின்னு சொல்லக்கூடியதுல பாத்தீங்கன்னா என்ன, கோளறு பதிப்பகம், கோளறு பதிகம், கோளறு பதிகம், அந்த ஒரு கோளறு பதிகம், ஜினேந்திர மாலை, இப்படி இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள்லாம் படிச்சீங்கன்னா நோய்கள் குறைகிறது, கோள்களால் ஏற்படக்கூடிய தீவினைகள் மாற்றம் பெறுகிறது அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் பண்டைய காலங்களிலேயே கண்டறிந்து அதை ஒவ்வொரு நாளும் கோவில்களிலும் வீட்டிலும் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, என்னங்க ஒரு பாட்டு படிச்சா சரியா போயிருமா அப்படின்னு, நிச்சயமா சரியாகும். அந்த என்ன சொல்ல போனா இந்தந்த நோய்களுக்கு இந்தந்த பாடல்கள் படிங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பாடல்களை படித்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் கட்டாயம் தீரும். ஏன் தீருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்க உச்சரிக்கும் பொழுது, அந்த ரிதமிக்கா நீங்க உச்சரிக்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற அதிர்வலைகளானது உங்களுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த உருவை சரி செய்யக்கூடிய அதிர்வலைகளை பெற்றிருக்கிறது. புரியுதுங்களா? அதே மாதிரி கோளறு பதிகம், அதை நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய எதிர்மறையான அந்த சக்திகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அந்த கோளறி பதிகத்திற்கு நிச்சயமாக உண்டு. அதை படிக்கணும். புரியுதுங்களா? எப்படி அது சரியாகுது அப்படின்னாதான் அந்த இடத்தில் தான் இந்த ஒளி அலைகளினுடைய வார்த்தைகளினுடைய அந்த சத்தத்தால் ஏற்படுகின்ற அதிர்வலைகள் மிக முக்கிய காரணம் அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்டன்ஸ் லா, ஃபர்ஸ்ட் லா, எப்பவுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம், ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றி அமைக்க முடியும். நீங்க உங்க உடல் ஏற்படுத்துகின்ற காற்று சக்தியை நீங்க என்ன பண்றீங்க, அதாவது விண்ட் எனர்ஜிய சவுண்ட் எனர்ஜியா மாத்துறீங்க. எந்த இடம் மாத்து தெரியுமா? குரல் வளை. அந்த குரல் வளையானது உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த விண்ட் எனர்ஜிய காற்றினுடைய சக்தியை என்ன சக்தியா மாத்துது, சவுண்ட் எனர்ஜி, ஒளி அலைகளாக, ஒளி சக்தியாக மாற்றுகிறது. அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து வெளியே விட்டுட்டீங்க, அந்த வைப்ரேஷன்ஸை அழிக்க முடியுமா, அந்த சக்தியை அழிக்க முடியுமான்னா முடியாது. புரியுதுங்களா? அந்த சக்தியை அழிக்க வேண்டும் என்றால் அதை விட பலம் வாய்ந்த ஒரு ஒளி அலையானது பல முறை எழுப்பப்பட வேண்டும். ஒரு நோய் தீரணும் அப்படின்னா எந்த ஒரு வைரஸ் உங்களுக்கு அந்த நோயை ஏற்படுத்தி இருக்கோ
அதை சரி செய்யக்கூடிய ஒரு வைரஸ் என்ன பண்ணணும் உங்களுக்கு, அதை விட அதிகமான டோசேஜ்ல உடலுக்கு கொடுக்க வேண்டும். அப்பதான் என்ன ஆகும், அந்த வைரஸினுடைய தாக்கம் குறைந்து அதிலிருந்து வெளிவர முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த நியூமராலஜி என்பது மந்திர தந்திர சாஸ்திரங்கள்லையும் எப்படி வேலை செய்யுதுங்கிறது இதனுடைய நூல் இங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வுகள் அதுதான் சொல்லுது. அப்போ நீங்க ஒரு கெட்ட ஒரு உங்களை நினைத்து, உங்களை யாராவது ஒருத்தர் வந்து கெட்ட மாதிரியான ஒரு நிலைகளை நினைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் அந்த சொற்கள் எதிர்மறையான அதிர்வலைகளை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் யாரை உருவகப்படுத்தி அந்த வார்த்தைகள் அதிர்வலைகளாக வெளியிடப்பட்டதோ நிச்சயமாக அந்த அதிர்வலைகள் அந்த மனிதனை சென்றடையும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த மனிதன் இந்த மாதிரி அதிர்வலைகளை நம்மளை வந்து அடையக்கூடாது, நம்மளை பாதிக்க கூடாதுன்னு எண்ணினால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் அந்த தாக்கக்கூடிய அதிர்வலைகளை விட அதீத சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை அவர் ஏற்படுத்தி தன்னை ஒரு பாதுகாப்பு வளையம் கொண்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதையும் முன்னோர்கள் சிந்திச்சான். அதுதான் ஒருத்தர் கெடுக்கிறதுக்கு ஒரு மந்திரம் போட்டீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மந்திர உச்சாரணம் பண்ணி அவரை தற்காத்துக் கொள்கிறார். புரியுதா? அப்ப இது எல்லாமே இந்த வார்த்தைகளினுடைய அதிர்வலைகள், இந்த சவுண்ட் எனர்ஜி. அப்போ இந்த ஒரு சொல் என்பது ஒரு மந்திரம், ஒரு சொல் என்பது ஒரு மந்திரம். இது எல்லாமே இந்த சவுண்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான், அந்த அதிர்வலைகளை அந்த சத்தத்தினுடைய அதிர்வலைகளை அடிப்படையா வச்சு அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி அந்த சிஸ்டம் நல்லதா கெட்டதாங்கிறத முடிவு பண்ணிடுது. அப்ப அந்த அளவிற்கு மிக உன்னதமான அற்புதமான ஒரு ஆய்வுகளை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் சேரும் அவரு ஊருக்கு போனார். அவர் போய் ஆய்வுகள் செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணினார் அப்படின்னா, நம்முடைய வார்த்தைகளினுடைய அந்த அதிர்வலைகள் ஆங்கில எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் இதற்கு இணையான அதிர்வலைகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு ஆய்வுகள் செய்ய ஆரம்பிச்சார். அதற்கு எல்லாத்துக்குமே என்ன பண்றாரு, ஒவ்வொரு ஃபார்மேஷன் கொடுக்கிறார். புரியுதா? அந்த ஃபார்மேஷனினுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு நியூமராலஜி எண்ணியல் அப்படிங்கிற ஒரு நிலையே நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அப்போ எண்ணியல் என்பது, நியூமராலஜி என்பது நத்திங் பட் அது வந்து ஒரு சவுண்ட் டெக்னிக்ஸ், அந்த ஒலி அலைகளினுடைய நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட சூட்சமமான ஒரு நிலை. இதைத்தான் நம்ம நியூமராலஜி அப்படிங்கிறோம். புரியுதுங்களா? அந்த எண்ணிகளும் கூட நம்முடைய நாட்டிலிருந்து நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கிற வார்த்தைகளை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் வெளிநாடுகள்ல அதை ஆய்வு செஞ்சு செய்யறோ ஒரு நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப பேஸ் நம்மளும் தான். இன்னைக்கு நிறைய மந்திரங்களை படிக்கிறோம், நிறைய நோய்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறது, நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு மந்திரம் இருக்கு, அதுல தற்காத்துக் கொள்வதற்கு மந்திரங்கள் இருக்கிறது. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் சவுண்ட் எனர்ஜி. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அதிர்வலைகளுக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு குணமளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இப்போ லேட்டஸ்டாக இல்லை, கொஞ்ச நாளாகவே ஆயிடுச்சு கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ஒரு இடத்துல இந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒருத்தரை மனம் குவிந்து கேட்க வச்சோம்னா அவருக்கு வந்து நிறைய நோய்கள் குணமளிக்கப்படுகிறது, குணம் ஆயிருக்கு. ஈவன் கேன்சர் கூட குணம் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடிய பதிவுகளை நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த அளவிற்கு இந்த ஒலி இயலானது, சவுண்ட் எனர்ஜியானது அற்புதமான மாற்றங்களை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. அதை நம் முன்னோர்கள் உணர்ந்திருந்தார்கள், பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள், அதனால் நிறைய பிரச்சனை தன்னை தற்காத்துக் கொண்டார்கள். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மனோதைரியத்தோட மனோதிடத்தோட எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றிருந்தார்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது சொல்ல முடிகிறது. அந்த அளவிற்கு இந்த எனர்ஜியானது உங்களுக்கு வாழ்வியல்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறது. அப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை அழைக்கிறார்கள், நீங்களும் உங்க பெயர் நினைச்சுக்கிறீங்க. இப்படி சொல்லக்கூடிய இந்த பெயர்கள், இந்த வார்த்தைகள், இது எல்லாமே உங்களை சுற்றி ஒரு என்ன பண்ண ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அப்படி ஏற்படுத்துகின்ற பாதுகாப்பு வளையமானது உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான நிலைகளை பின்னடைவுகளை தடுத்து
நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, நல்வினைகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல அதிர்வலைகளை மட்டும் உங்களை வந்து அடைய வைக்கிறது. அதனுடைய விஞ்ஞானம் இதுதான். புரியுதுங்களா? இது நாம மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோமே ஒழிய, இந்த நியூமராலஜியானது உண்மையிலேயே வெறும் எண்களை அடிப்படையாக கொண்டதான இல்லை. பேருதான் நியூமராலஜியை ஒழிய என்ன இருக்கு அதுல, எண்கள் என்பது ஒரு குறியீடாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அந்த எண்ணியல் நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். எண்கள் என்பது ஒரு குறியீடு, அவ்வளவுதான். ஒரு குறியீடு எதற்குன்னா, இந்த அதிர்வலைகளினுடைய குறியீடு ஒன்று, ஒரு செட் ஆஃப் வார்த்தைகள், வார்த்தைகள் இல்ல ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ், எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது அவை ஏற்படுத்துகின்ற அதிர்வலைகளினுடைய அளவீடு இவ்வளவு, ஒன்று. இரண்டாவது, ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ், எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது ஏற்படுகின்ற அதிர்வலைகளினுடைய அளவீடு என்பது இரண்டு மடங்காக இருக்கிறது. ஒரு மடங்கு, இரண்டு மடங்கு, அதுக்காக ரெண்டு. அதே போல அடுத்த ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் உச்சரிக்கும் பொழுது, ஆங்கில எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது அவை ஏற்படுத்துகின்ற அந்த அதிர்வலைகளானது அடுத்து மூன்றின் மடங்காக இருக்கிறது. அப்ப அதற்கு மூன்று. இப்படி ஒவ்வொரு 26 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை ஒரு ஃபார்ம் பண்றாங்க. எந்தெந்த எழுத்துக்கள் ஒரே மாதிரியான அதிர்வலைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் ஒரு குரூப் பண்ணி அதுக்கெல்லாம் சில யூனிட்ஸ் நம்பர்ஸை வந்து டினோட் பண்றாங்க. அதனால நீங்க முழுக்க முழுக்க என்ன என்னப்படாது, நம்பர் மட்டும் தான் அடிப்படையா வச்சிருக்கு, வெறும் நம்பர்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கறது நீ புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதே போல இந்த எண்களை உச்சரிக்கும் பொழுதும் அதற்கு இணையான ஒரு வைப்ரேஷன்ஸ் வருது, அதையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 1 அப்படிங்கும்போது ஒரு வைப்ரேஷன்ஸ், 2 அப்படிங்கும்போது ஒரு வைப்ரேஷன்ஸ், 3 அப்படிங்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் கூடிக்கிட்டே வரும். அந்த அதிர்வலைகளானது மாறிக்கொண்டே வருகிறது. அப்ப அந்த எண்களுடைய அதிர்வலைகளையும் இந்த எழுத்துக்களுடைய அதிர்வலைகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த ஒரு குறியீடாக இந்த ஒன்னினுடைய ஒன்னுன்ற 1 அப்படிங்கிற வார்த்தையினுடைய அந்த அதிர்வலையுடைய குறியீடானது இந்த குறிப்பிட்ட எழுத்துக்களுடைய எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது வரக்கூடிய அதிர்வலைகளை ஒத்ததாக இருக்கிறது. அதனால ஒரு மேட்ச் பண்ணி பார்த்தாங்க, அவ்வளவுதான். புரியுதா? அப்ப இந்த மாதிரியான வழிமுறைகளை அடிப்படையாக கொண்டு அதை தொகுத்து நெறிமுறைப்படுத்தி நமக்கு சேரோ அப்படிங்கிறவரு என்ன பண்ணிருக்காங்க, எண்ணியலாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை நுட்பங்கள் எல்லாமே நாம தான் அதுல முன்னோடிகளாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கறதுதான் அதுல முக்கியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? அப்போ நாம ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விதமான வார்த்தைகளுக்கும் மிக பெரியதொரு வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளினுடைய ஒலிகளினுடைய அதிர்வலைகளை அடிப்படையாக கொண்டுதான் எண்ணியல் உங்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அதிர்வலைகளை இந்த எண்கள் பெற்றிருக்கிறதுனாலதான் உங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த முடிகிறது. புரியுதா? எந்த ஒரு லிங்க்குமே இல்லாம வேற நம்பரை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இந்த அளவிற்கு மிக துல்லியமாக ஆய்வுகள் செய்யப்பட்ட, தொகுக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானமாக எது இருக்கு, இந்த நியூமராலஜி இருக்கிறது. நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. எந்த சிஸ்டம்ஸ் எடுத்தாலும் பிரமிட் சிஸ்டமா, பிதாகரன் சிஸ்டமா, சீரோ சிஸ்டமா, ஒவ்வொருத்தரும் ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. ஆனால் எந்த சிஸ்டத்துக்கு நீங்க போயிட்டாலும், எந்த சிஸ்டத்தை பயன்படுத்தினாலும் அடிப்படையான அந்த விஷயத்தை மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. புரியுதுங்களா? அப்ப நம்ம இந்த நியூமராலஜி சிஸ்டம் அப்படிங்கறதுலயே பல முறைகளை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய உன்னதமான நிலைகளை எடுத்துக்கிட்டு, நம்ம பொதுவான ஒரு நியூமராலஜியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நல்ல நிலைகள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்ல போறோம். புரியுதுங்களா? இது நிச்சயமா நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்வான விஞ்ஞானமாக இருக்கிறது. ஒருவர் துரதிருஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக,
தீய வினைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாரோ நல்வினைகளை கொடுக்கக்கூடியதாக, நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக, திருப்தியான வாழ்க்கை வாழக்கூடியதான ஒரு வல்லமையை ஏற்படுத்தக்கூடிய விஞ்ஞான ஜோதிடத்தை தான் நம்ம நியூமராலஜி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இதற்கான பேஸ் இதுதான். இது புரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், அடுத்த ஸ்டேஜுக்குள்ள நீங்க போகவே முடியும். அதனால் இப்ப இன்னைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மன கஷ்டம், பொருள் கஷ்டம், உடல் நோய்கள், இதுக்கு எல்லாத்திற்குமே நம்ம முன்னோர்கள் மந்திரங்களை எழுதி அதை வகுத்து வைத்து இந்தந்த பிரச்சனை இருந்தா அந்த மந்திரத்தை இப்ப படிங்க. குறிப்பிட்ட காலகட்டங்கள் இதை படிங்கன்னு சொல்லுவாங்க. 27 முறை, 108 முறை, 1008 முறை. ஏன் சார் அதை சொல்றாங்க? அப்பொழுதுதான் அந்த மந்திரத்தினுடைய ஒளி அலைகள் ஒரு முழு உருவத்தை அடைந்து உங்களுக்கு அதற்கான பலனை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? நான் படி சார் போனேன் சார், சொன்னேன் சார் அப்படின்னா யூஸ் இல்லை. முதல்ல அந்த ஒளி அலைகள் நீங்க சொல்ல சொல்ல உங்களை ரீகரெக்ட் பண்ணும். ஆட்டோ கரெக்ஷன் பேரு. ஒரு மந்திரத்தை நீங்க தப்பாவே சொல்ல ஆரம்பித்தாலும் அந்த மந்திரத்தினுடைய வலிமை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சரி செய்து சரியான முறையில் உங்களை பயணிக்க வைக்கும். அதனால கவலையப்படுத்தா, அந்த மந்திரம் தப்பா சொல்லிட்டேன், கவலையப்பட வேண்டாம். அந்த மந்திரம் வலிமையானது என்றால் அது தன் நிலையை அதுவே உறுதிப்படுத்தி கொள்ளும், அது யாரா இருந்தாலும். ஆனால் அந்த உறுதிப்படுத்துறதுக்கான அந்த நேரத்தையும் அந்த ரிபிட்டேஷன், அந்த திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நிலையிலையும் நீங்க ஏற்படுத்த வேண்டும். அப்பதான் அந்த ஆட்டோ கரெக்ஷன் ஏற்பட்டு அது ப்ராப்பரான அந்த கதிக்கு போய் அந்த கதியிலிருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் உங்களை வந்து 1008, 108, 108 அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஜபிக்க சொல்கிறார்கள் மந்திரத்தை. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக பெற வேண்டும். இந்த மாதிரியான மந்திர சாஸ்திரத்தையும் வார்த்தைகளை கொண்டிருக்கக்கூடிய சாஸ்திரத்தையும் அடிப்படையா வச்சு முழுமையா தயாரிக்கப்பட்டது நம்முடைய எண்ணியலாக இருக்கிறது அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கங்க. இது எண்ணியல்னு வரும்பொழுது நிச்சயமா மந்திர சாஸ்திரத்தை தொடுத்தா ஆகணும், வார்த்தைகளை நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா இதான் அடிப்படை அந்த நியூமராலஜிக்கு. இந்த பேஸ் இல்லாம வெறும் எண்களை மட்டும் படிப்பதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு வரக்கூடிய நியூமராலஜி நூல்களா இருந்தாலும் சரி, நியூமராலஜி சொல்லக்கூடிய அந்த நியூமராலஜிஸ்டா இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த புரிந்துணர்வுன்ற விஷயத்துல சரியான ஆய்வுகளோ புரிந்துணரக்கூடிய ஒரு நிலையோ இல்லாமத்தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நியூமராலஜியை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலை மாறணும், நீங்க எல்லாம் முழுமையா புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றால் இதனுடைய அடிப்படை தத்துவத்தை நிச்சயமாக புரிந்திருக்கும்.